إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم கண்ணியமிக்க எல்லாம் இல்லை அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தென் சென்னை மாவட்டத்தினுடைய கொரட்டூர் கிளையின் சார்பாக, கோட்டூர்புரம் கிளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நேரான வழியும் நமது நிலையும் என்ற தலைப்பு இங்கு தந்திருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு மாலை மறுமையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவது கொண்டான நேரான வழி, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற நேரான வழி, இந்த நேரான வழியை அல்லாஹ்விடமிருந்து இஸ்லாமிய மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிற அல்லாஹ் என்ற இந்த ஓரிரு கொள்கையினுடைய கொள்கை அடிப்படையாக கொண்டுள்ள நம் சமுதாயத்தில், அல்லாஹ்வை நம்புகின்ற நம் மக்களிடத்தில், குர்ஆனை நமது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தில், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் நான் நம்பினாலும், நமது வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சொல்கின்ற இந்த கொள்கையில், இந்த மார்க்கத்தில் வாழ்கின்ற நம் சமுதாய மக்களிடத்தில் நிறைய பேர்கள் வணக்கம் என்று செய்கின்ற நிறைய காரியங்கள் வெவ்வேறு விதமாக, ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமாக செய்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். நோன்பை எடுத்துக்கொண்டாலும், தொழுகை எடுத்துக்கொண்டாலும், தன் வீட்டில் நடக்குகின்ற திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும், அல்லாஹ்வுடைய நேரான பாதை ஒன்று இருக்க, ஆனால் சமுதாயத்தில் பல பாதைகளை பின்பற்றுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளாளுக்கு இந்த மார்க்கத்தை வந்து தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கின்றது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தடி எடுத்தோம்லாம் தண்டல்காரன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மார்க்கத்தை வந்து அவர்கள் அவர்கள் தனக்குத்தானே வளைத்துக் கொள்கின்ற காட்சிகள் இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகி கொண்டே போகின்றது. அப்படி பெருகி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தௌஹீத்ங்கிற அந்த கொள்கை வந்த பிறகு மக்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆனால் இந்த கொள்கை இன்னும் சரியாக சென்று அடையாமல் சமுதாய மக்களிடத்தில் இன்னைக்கும் மார்க்கத்துக்கு முரணான காட்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எது சரி, எது நேரான பாதை, எதை வைத்து நாம் முடிவு செய்வது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். நபிமார்கள் அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்லலாம்,
இப்படி மக்களை தொழுக சொல்லுங்க, இப்படி நோன்பு வைக்க சொல்லுங்க, இப்படி தக்பீர் கட்ட சொல்லுங்க, இந்த நோன்பை விட்டால் இப்படிப்பட்ட பரிகாரத்தை உங்களுக்கு விளக்கமாக கூறுமை என்று அல்லாஹ் சொன்னதைத்தான் நபிமார்கள் சொல்ல முடியும். நபிமார்களாக இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ் என்ன நபியாக அனுப்பிவிட்டான், நீங்க கேட்ட கேள்விக்கு நானாகவே இஷ்டத்துக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிறது நபிமார்களா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நபிமார்கள் வணக்கம் என்று சொல்கின்ற எந்த ஒரு காரியமும் அது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த வஹி செய்தி, வஹி செய்தி மட்டும்தான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நெஞ்சில கையை கட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நெஞ்சில கையை கட்டினாங்க, ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கு. இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்தித்தா இந்த தக்பீர் கட்டுகின்ற இந்த செய்தி முதற்கொண்டு நபிகள் நாயகத்துடைய இஷ்டம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் வந்த வஹி செய்தி வழங்க வரும். ரசூலுல்லாஹ்வுக்கா பிடிச்சிருக்குது எனக்கு வயிற்றுல கையை கட்ட பிடிக்கல, வயிற்று கீழே கட்ட பிடிக்கல, நெஞ்சில கட்டுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நெஞ்சில கையை கட்டினேன் அப்படின்னு நபிகள் நான் சொல்ல முடியுமா? அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தொழுகையில் நிற்கும் போது நெஞ்சில கையை கட்டுங்கன்னு அல்லாஹிடத்திலிருந்து வகை வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கையை கட்டுறான். இப்படி மார்க்க வேண்டிய எந்த ஒரு காரியம் சொன்னாலும் சரி, சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரையும், சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரையும், வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அது அல்லாஹ் இடத்திலிருந்து வஹி செய்திதான். வஹியை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும், வஹி மட்டும்தான் நேரான செய்தி. நபிமார்கள் மனிதர்கள் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் அல்லாஹ் படைச்ச உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு எல்லா கல்வியும் கற்றுக் கொடுக்கின்றான், அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், அனைத்து கல்வியும் அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். அவர்கள் செஞ்ச ஒரு சில தவறின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புறோம்ல, அனுப்பும் போது அல்லாஹ் என்ன சொல்லல, எல்லா கல்வியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா அறிவும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருச்சு, நீங்க பூமிக்கு சென்று இந்த மார்க்கத்தை எப்படி எடுத்து நடக்கணும் எப்படி எடுத்து நடக்க கூடாது நீங்களே நினைச்சுக்கிறீங்க, முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படியா சொன்னால, உங்களுக்கு எல்லா கல்வியும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா அறிவும் என்னால் வழங்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு சென்ற பிறகு இந்த மார்க்கத்தில் எதை எடுத்து நடக்கணும் எதை எடுத்து நடக்க கூடாதுங்கிற செய்தி என்னிட்டிருந்து வரும். பயமா மின்னி எழுத்து என்னக்கும் போதா, என்னிடம் இருந்து நேர் வழி உங்களுக்கு வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய நேர் வழியை இஸ்லாமிங்கிற என்னுடைய இந்த நேர் வழியை எவர் பின்பற்றுகின்றாரோ அவருக்கு கவலை இல்லை அவருக்கு பயம் இல்லை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்கின்றான். அப்ப நபியா இருந்தாலும் எல்லா கல்வியும் கொடுக்கப்பட்ட நபியாக இருந்தாலும் அனைத்து ஞானமும் வழங்கப்பட்ட நபியாக இருந்தாலும் உலகத்துல வந்து இந்த மார்க்கத்தை எப்படி எடுத்து நடக்கணும் எப்படி எடுத்து நடக்க கூடாது, எது ஹலால் எது ஹராம், எத்தனை நோன்பு வைக்கணும் எத்தனை நோன்பு வைக்க கூடாது, நோன்பு எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் எந்த நேரத்தில் முடிக்கணும், ஒரு தொழுகையினுடைய ரக்காத்து எத்தனை, மூணா நாலா ரெண்டா ஒன்னா அப்படிங்கிற அந்த முடிவு அந்த தெளிவு என்னட்டு இருந்தா வரும். நீங்களாக முடிவு செய்யக்கூடாது, என்னிடமிருந்து வருகின்றதை யார் பின்பற்றுகின்றாரோ அவருக்குத்தான் நாளை மறுமையில் கவலை இல்லை பயம் இல்லை, அவருதான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை வந்து இந்த குர்ஆனை வந்து யூதர்கள்ட்ட நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட ஓதி காமிக்கும் பொழுது நமது தெளிவான வசனங்களை அந்த யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டும் பொழுது
நமது நம்பிக்கையை, நமது சந்திப்பை எவர்கள் நம்பவில்லையோ, மறுமையுடைய நம்பிக்கை யாருக்கு இல்லையோ, அவன் என்ன கேட்டான் தெரியுமா ரசூலுல்லாஹ்ட்ட? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குரேஷி மக்களுக்கு, முன்னால் உள்ள அந்த யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை, குர்ஆனை, சத்தியத்தை நபிகள் நாயகம் பிரச்சாரமாக செய்யும் பொழுது மறுமையை நம்பாத அந்த கூட்டத்தில் ஒரு சிலர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இது தீபி குர்ஆனின் கைரி ஹாதா அவு பத்தில்ஹு, முகமதே நீங்க வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, இல்லைன்னா இந்த குர்ஆனை மாத்தி அமையன்னா, வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, அல்லது இந்த குர்ஆனை மாத்தி அமைங்க. அவன் என்னங்க வழங்குறான்? குர்ஆன் என்னமோ நபிகள் நாயகம் சொந்தமா எழுதி கொண்டு வந்த மாதிரி சொல்ல நினைச்சுக்கிட்டான். அவன் கேட்கிற கேள்வியுடைய விளக்கம் அப்படித்தான் புரியுது. என்னுடைய செயல், என் புத்தி, என் கல்வி சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் எனக்கு தருகின்றான் மார்க்கம் என்று இந்த குர்ஆனை நான் உங்ககிட்ட சொல்றேன். அவன் சொல்றான் இதை மாத்தி அமைங்க, இல்ல வேற குர்ஆனை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் நபியல் நாயகத்தை அந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்ல சொல்ல தெரியுமா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் மா யகூனு லி, நபியல் நாயகத்தை அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான், இந்த குர்ஆனை நானாக சுயமாக என்னால் மாத்தி அமைக்க முடியாது, நானாக இதுல கை வைக்க முடியாது. அப்படி நானாக இந்த குர்ஆனை கை வைத்து நான் மாற்றி அமைத்தேன் என்று சொன்னால், இந்த அத்தபியோ அப்படி மாற்றி அமைப்பேன் சொன்னால், இன்னி அஹாஃபின் அசைத்து ரபி அதாபை யௌமின் அலி, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நான் பயப்படுகின்றேன். நானாக விரும்பி இந்த குர்ஆனை என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்த தர்றேன், ஏன் இஷ்டத்துக்கு இதை திருத்தவோ, இதுல கூட்டவோ, இதுல குறைக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு கால் இந்த முஹம்மது நான் கொடுத்த இந்த வகை செய்தியை ஏதாவது திருத்தம் செய்தால், ஏதாவது ஒரு வகை செய்தி வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் மறைச்சாலோ, அல்லது நான் சொல்லாத செய்தி நான் சொன்னதாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தாலோ, அல்லாஹ் தெளிவா சொல்றான், நான் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று இந்த முஹம்மது மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தால், வலது கரத்தால் நான் பிடிப்பேன் அல்லாஹ் சொல்றான், வலது கரத்தால் பிடிப்பேன், சும்மல்ல கட்டாயனா மின்குல் வத்தி, இந்த முகம்மதை நாடி நரம்பை துண்டிப்பேன், அவரை தண்டிக்கும் பொழுது என்னை கேட்பதற்கு, என்னை தடுப்பதற்கு உங்களில் யாராலும் முடியாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறானில் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் அப்படி தப்பா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய கை வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் இது வந்து மார்க்கம் என்ற பெயரில் யாராவது இதுல கை வைக்க முயற்சித்தால், நபிக்கே அந்த நிலைப்பாடு என்று சொன்னால் உங்களுக்கு என்ன எச்சரிக்கை? அல்லாஹ்விடம் வந்து வருகின்ற கடும் எச்சரிக்கை, முஹம்மது இந்த மார்க்கத்தில் கை வைத்தால், இஷ்டத்துக்கு சொன்னால், கையில மடியில போட்டு அவராக இஷ்டத்துக்கு விரும்பியத சொல்லுது, அவர் விரும்பாத மறைக்கிறது அப்படி முகம்மது எடுத்துக்கொண்டால், அவரை வலது கலத்தால் பிடிப்பேன், நாடி நரம்பை தண்டிப்பேன், துண்டிப்பேன், நான் அவரை தண்டிக்கும் பொழுது என்னை கேட்பதற்கு உங்களால் யாராலும் முடியாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறானில் சொல்றாங்கன்னா, இந்த மார்க்கம் என்ற இந்த நேரான வழி அல்லாஹ்வுக்குரியது. அதத்தான் அல்லாஹ் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. இந்த அல்லாஹ்வுக்குரிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு எப்படி பரப்புறானா, அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் பரப்புகின்றான். அந்த நபிமார்கள் கூட அல்லாஹ் சொன்ன செய்தியை மட்டும்தான் சொல்ல முடியும்.
அவர்கள் நினைத்தால் கூட ஒரு காரியத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, கூடாது. மார்க்கத்தில் அவர்களுக்கு கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை தான் அல்லாஹ் திருக்குறள் பல இடங்களில் சொல்கின்றான். எங்க திருக்குறள் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல அல்லாஹு கட்டுப்படுங்க, தூதர் கட்டுப்படுங்க, அல்லாஹு கட்டுப்படுங்க, தூதர் கட்டுப்படு, என்ன இருக்கும், அல்லாஹ் இந்த தூதர் மூலம் மார்க்கத்தை தந்திருக்கிறான், இந்த வகி என்பதை அல்லாஹ் தூதர் மூலமா கொடுக்கிறான். அது அவங்க நினைச்சுவாங்க, கூட்டாமல் குறைக்காமல் மக்களிடத்தில் சேர்ப்பு நம்முடைய பொறுப்பு. அதத்தான் திருக்குறள் நிறைய இடங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹு கட்டுப்படுங்கள், தூதர் கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்து பலா துபுத்தில் அனைமாலுக்கும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் கட்டுப்படுகின்றாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் என்று நிறைய இது போன்ற வசனங்களை திருக்குறள் எடுத்துக்கொண்டால் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், நேரான வழி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்றது, அல்லாஹ் இந்த தூதர்கள் மூலமா சொல்கின்றான். கடைசி கடைசி தூதரான நபியல் பெருமகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் என்ற இந்த வழிகாட்டுதல் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ரெண்டும் தான் குர்ஆன், சஹியான சரியான செய்தி ஹதீஸ், இதுதான் மார்க்கம், இதுதான் நேரான வழி. இது இல்லாம நபிகள் நாயகத்துக்கு மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ அதிகாரம் கிடையாது. அவர்களே இந்த மார்க்கத்தில் ஏதாவது இஷ்டத்துக்கு சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வே சொல்ல சொல்லிட்டார் ரசூலுல்லா பார்த்து. அதுக்கு அடுத்தபடியா வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ, எந்த மக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பெயர் தான் சஹாபாக்கள். அந்த சத்திய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஏன் இதை சொல்றோம்னா, இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்க, நாங்க அவர் சொன்னதா செஞ்சோம், நாங்க முன்னோர்கள் செஞ்சாங்க, இந்த பள்ளிவாசல்ல 100 வருஷமா 150 வருஷமா இதைத்தான் நாங்க காலாகாலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்றாங்கல்ல, இது மார்க்கமா, இது நேரான வழியா, இது மறுமையில சொர்க்கத்தை வாங்கி தருமா? எத்தனையோ தொழுகையில கவனமாக இருக்கிற மக்கள் கூட அந்த தொழுகையில நபி வழிக்கும் அல்லாஹுடைய வழிக்கும் மாற்றமா செய்து வணக்க வழிபாடுகளை பாலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். போய் கேட்டோம்னா, 100 வருஷமா எங்க பள்ளியில இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய வாப்பா வாப்பாக்கு வாப்பா, எங்க அத்தா எங்க அத்தாவுக்கு அத்தா, எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட்டு விட்டு சஹாபாக்கள், சஹாபாக்கள் யாராவது எங்களை பின்பற்ற சொன்னாங்களா? சஹாபாக்கள் அத்தனை பேருமே நபிகள் நாயகத்தை தான் பின்பற்றினாங்க, அல்லாஹ்வுதானே அல்லாஹ்வுடைய வழிதடத்து நடந்துகிட்டாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த இஸ்லாம் என்ற நேர் வழியை பின்பற்றுவதில் அவ்வளவு உறுதியாக இருந்தவர் யார் என்று சொன்னால் சஹாபாக்கள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ, எந்த மக்கள் ரசூலுல்லாஹி நேரிலே பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய சிரமப்பட்டிருக்கின்றார்கள், நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் செஞ்ச அளவுக்கு தியாகங்கள் நம்மிடம் இருக்குமா என்று யாரும் சொல்ல முடியாது. அவர்களுடைய தியாகத்தோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த மார்க்கத்துக்காக நம்மளாம் ஒண்ணுமே செய்யலாம் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. பல நாட்கள் பட்டினியும் பசியுமாக கடந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். ஒரு பயான் என்று சொன்னா நம்ம என்ன செய்வோம், அதை இப்ப வாங்க அப்ப வாங்க இந்த வாரம் அந்த வாரம் இழுத்துட்டு கிடப்போம், நிறைய பேரை போன் அடிச்சு பேர் கூப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய மார்க்க பயான்ல, மார்க்க சிந்தனையில மறுமை என்ற சொர்க்க வாழ்க்கைக்காக அழைக்கிறோம், வேற எதுக்கு அழைக்கிறோம், வேற ஏதாவது நோக்கமா? நம்ம எங்க ஜமாத்துல வந்து நீங்க எல்லாரும் செய்ய உறுப்பினர் சேர வாங்கன்னு கூப்பிடுறோம், எங்க ஜமாத்துல வந்து நினைச்சீங்க நீங்க ஒரு அங்கமா வகிச்சுக்கிட்டு சொல்றமா, எந்த ஜமாத்து இருங்க, ஆனா ஒரு சரியான முஸ்லீமா நீங்க இருங்க, அதான் நோக்கம். நீங்க எந்த இயக்கத்தில் இருக்கலாம், எந்த ஜமாத்தில் இருக்கலாம்,
குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கமா இருக்கணும். இந்த அப்படிப்பட்ட ஒரு பயான ஏற்பாடு செஞ்சு வாங்கன்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான சபைங்க இது. நீங்க இந்த சபையில மலக்குமார்கள் அப்படியே தன் ரெக்கைகளால் மூடி இருக்கிறாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க, ஒவ்வொரு மலக்குமாருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வேலையை கொடுக்கிறான். நன்மை எழுதுகின்ற மலக்கு, தீமை எழுதுகின்ற மலக்கு, உயிரை எடுக்கின்ற மலக்கு, உயிரை எடுக்கின்ற மலக்கு அப்படி வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். குல் யத்வாஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலதிக்கும் ஸும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்கள் உயிரை எடுப்பதற்காக வெயிட்டிங்ல இருக்கிறார். நாலு அல்லாஹ்வுடைய அந்த அஜலுக்காக, அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்துக்காக, அல்லாஹ் எந்த வருஷம், எந்த நாள், எந்த நேரம், எந்த நிமிடம்னு யார் யாருக்கு அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அதுக்காக நிக்கிறார். 2018 மலக்கு வெயிட்டிங். இப்படி ஒவ்வொரு மலக்குக்கும் ஒவ்வொரு வேலை. அதே மாதிரி ஒரு சில மலக்கு எப்படி தெரியுமாங்க, அல்லாஹ்வுடைய சபை, அல்லாஹ் பற்றி பேசுகின்ற சபையா தருவாங்க. எங்கேயாவது அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேச்சு சேசுகிற சபையை பார்த்தா அங்கே போய் உட்காந்துருவாங்க. நபிகள் நான் சொல்றேன், மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற சபையை பார்த்து பேசுவாங்க, போய் அமர்வார்கள். அவர்கள் தன் ரெக்கைகளால் அந்த மக்களை மூடிக்கொண்டு அவர்களுடைய ரெக்கை முதல் வானம் வரையும் இருக்குமா? இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல மலக்குமார் இருக்கிறாங்க. இந்த சபையில அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற இந்த சபையில, தூதரை பற்றி பேசுகின்ற இந்த சபையில மலக்குமார் இருக்கிறாங்க. அல்லாஹ் நபிகள் தான் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மக்களுடைய எண்ணங்களை, இந்த மக்களுடைய கோரிக்கைகளை, இந்த மக்களுடைய ஆசைகளை, இந்த மக்களுடைய வெறுப்புகளை அல்லாஹ் தெரிந்து கொண்டே மலக்கிட்ட கேட்பானா என்ன பேசிக்கிறாங்க, யார பத்தி பேசுறாங்க? மலக்கு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் உன்னை பற்றி, உன் தூதரை பற்றி பேசுறாங்க. அல்லாஹ் கேட்பானா அந்த மக்கள் எதை ஆசைப்படுறாங்க, எதை கேட்கிறாங்க அல்லாட்ட? மலக்கு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் உள்ள சொர்க்கத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள், சொர்க்கத்தை கேட்கின்றார்கள். நீங்க சொர்க்கம் என்ற வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்க பயான கேட்போம், ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க, குர்ஆனை பத்தி சொல்லுவாங்க, நபிகள் நாயகத்துடைய போதனையை பத்தி சொல்லுவாங்க, மறுமையினுடைய சிந்தனையை வளர்த்துக் கொள்ளலாம், சொர்க்கத்துக்கு நம்ம ஆசை கொள்ளலாம். உலகத்தை பற்றியே நம்முடைய சிந்தனைகள் எப்போது இருக்குது, அந்த சிந்தனையை கொஞ்சம் மறுமையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கேட்பானா அந்த மக்கள் எதை கேட்கிறாங்க அல்லாட்ட? யா அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கிறாங்க. சரி, சொர்க்கத்தை அவங்க பார்த்திருக்காங்களா? மலக்கு சொல்லுவாங்களா, இல்ல யா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்க்கலையே. சொர்க்கத்தை அவங்க பார்த்தாங்கன்னா எல்லா சொர்க்கத்தை பார்க்காமலே அவர்கள் சொர்க்கத்தை இப்படி கேட்கிறாங்க, இப்படி விரும்புறாங்க. சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் இதை விட சொர்க்கத்துக்காக ஆசை வைப்பார்கள், இதை விட அதிகமாக முயற்சி செய்வார்கள். திரும்ப அல்லாஹ் கேட்பானா எதற்கு, எதை பற்றி பயப்படுகின்றார்கள், எதை இருந்து பாதுகாப்பு கேட்கிறாங்க? எல்லா உன்னுடைய தண்டனை, உன்னுடைய கடும் வேதனை, நரகம் இருக்க அதிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறாங்க அல்லாஹ், அதைத்தான் அவர்கள் பயப்படுகின்றார்கள் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவானா, நரகத்தை பார்த்திருக்காங்களா? இல்லையா அல்லாஹ், நரகத்தை பார்க்கல. நரகத்தை பார்த்தான் அல்லாஹ், நரகத்தை பார்த்தால் அல்லாஹ் அதை சுட்டரிக்க நெருப்பு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காமித்திருக்கின்றான், நபிமார்களுக்கு அல்லாஹ் காமித்திருக்கின்றான், நாம் பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, மறுமையை பற்றி நான் தெரிந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டால், மறுமையை பற்றி நான் தெரிந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டால் அதிகமாக நீங்கள் அழுகுவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள். உங்களிடம் சிரிப்பு குறைவாகிவிடும், உங்களிடத்தில் அழுகை அதிகமாகும். ஏன்? மறுமையில் உள்ள பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த நரகத்துடைய அந்த ஜோதியை, அந்த சுட்டரிக்கும் நெருப்பை நான் பார்த்த அளவுக்கு நீங்கள் பார்த்தால், மறுமையை பற்றி தெரிந்த என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூட்டு நேரடியாக கொண்டு காமிக்கிறான் இருப்ப.
மேராஜ் இரவுல விண்ணுல பயணத்துல அது போக நிறைய கனவு நல்லா காமிக்கிறானே. அல்லாஹு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற அந்த நெருப்பினுடைய அந்த தன்மையை, மனிதனுடைய தோள்களை உருக்குகின்ற அந்த நெருப்பு, நரக நெருப்புக்கு மனிதனை அல்லாஹ் கொள்ளுக்கட்டே போடுவான். அல்லாஹ் மூட்டுகின்ற நெருப்புக்கு எரிபொருள் என்ன தெரியுமா? உலகத்தில் நாம் மூட்டுகின்ற நெருப்புக்கு எரிபொருள் ஏதாவது என்ன செய்வோம்? சிலிண்டர், மண்ணெண்ணெய், பேப்பரு, பழைய சிரட்டைகள், அல்லது என்ன செய்வோம், பல்வேறு விதமான பொருள்களை போடுவோம், எரியக்கூடிய பொருள். அல்லாஹ் மூட்டுகின்ற அந்த நெருப்புக்கு அல்லாஹ் போடுகின்ற எரிபொருள் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வ கூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, கல்லும் பாவம் செய்த மனிதரும் தான். கல்லும் பாவம் செய்த மனிதர் இவர்கள் தான் எரிபொருள். கல் எரியுமா? கல்லுக்கு மேல உள்ள கல்லுக்குள்ள போடுகின்ற பொருள் எரியும். நாலு கல்லை கூட்டி நம்ம என்ன செய்யறோம், ஒரு சட்டியை மேல வச்சு அதை சமைக்கிறோம். உள்ள விறக போட்டா எரியும், சிரட்டையை போட்டா எரியும், பேப்பரை போட்டா எரியும், எதை போட்டால் எரியும், கல்லு கல்லு மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம், அந்த நெருப்பினுடைய புகை பட்டு 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 வெள்ளையா வச்ச கல்லு கருப்பா மாறி இருக்கும். அவ்வளவுதான், கல் எரியுமா? நீங்க எந்த நெருப்ப போட்டால் கல்லு உருகுமா? கல் எரியவே எரியாது. ஆனா இந்த கல்லை தான் பாவம் செய்த மனிதர்களை தண்டிப்பதற்காக வட்டி வாங்கியவன், வரதட்சணை வாங்கியவன், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தவன், நபிக்கு மாற்றமா செய்து பிதத்தை செய்தவன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று நபியை புறக்கணித்தவன், வணக்க வழிபாடுகளில் தூதரை பின்தள்ளியவன், நாளை மறுமையில அல்லாஹ் மூட்டுகின்ற நெருப்பு இருக்குதே, இந்த கல்லத்தான் அல்லாஹ் நிச்சயமா எரிபொருளாக போடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நெருப்பை நேர்ல பார்த்தா மலக்கு சொல்லுவாங்கதான், யா அல்லாஹ், அந்த நெருப்பு அவங்க நேர்ல பார்த்தாங்கன்னா இதை விட அதிகமாக பயப்படுவாங்க அல்லாஹ், இதை விட அதிகமாக பாதுகாப்பு கேட்பாங்க அல்லாஹ் என்று மலக்குமார்கள் இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க. கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், இதான் ரொம்ப முக்கியம், அல்லாஹ் சொல்லுவான், அந்த கூடி இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகின்றேன், அதற்கு நீங்க தான் சாட்சி. இந்த இடத்துல ஒரு சில மணி நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா உன் பயான கேட்கிற ஒண்ணு, சும்மா நம்ம இருந்தாலேயே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடலான்னு கண்ணீர் விட்டு கேட்கிறமே துவா, அதுக்கு நிகராக அல்லாஹுடைய சபை, அல்லாஹை பற்றி பேசுகின்ற சபை, இந்த இஸ்லாத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி தூய வடிவத்தில் பேசுகின்ற இந்த சபையில நம்ம அமர்ந்திருக்கிறமே ஒரு மணி நேரம், ஒரு ஒன்றரை மணி நேரம், எவ்வளவோ நேரங்கள் செலவு பண்ணுவோம், செல்போனை எடுத்தவன் நேரம் போறது தெரியாது, உட்கார்ந்து பேஸ்புக்ல எடுத்தோம்னா சுபஹான் அல்லாஹ், அது அப்படியே போத மாதிரி பச்சைக்கண்ணு வாங்காம போய்கிட்டே இருக்கும், மணி டைம் போய்கிட்டே இருக்கும். உலகத்தில் எவ்வளவோ அற்பமான காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுவோம், அதுக்கு நன்மை உண்டா? நன்மையான விஷயத்தை அதுல புலங்கணும், நன்மை இருக்குது. ஆனா பெரும்பாலும் மக்கள் அதுல வந்து அதிகமான மக்கள் நன்மைக்குத்தான் பயன்படுத்துறாங்களா செல்போனை? ஆனா அது இல்லாம இது போன்ற மார்க்க சபையில உட்காரும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு நம்முடைய பாவங்களில் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது ஏன் சொல்றோம்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்திய சஹாபாக்களுக்கு எப்படி தெரியுமா, மார்க்கத்தை கேட்பதற்காக வேண்டிய பல நாட்கள் ரசூலுல்லாஹ் கூட உட்காருவாங்க. மேல ஆடை இருக்காது, கீழ் ஆடை மட்டும்தான் இருக்கும். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்கின்ற 70 திண்ணை தோழர்கள், அவங்க சொல்றாங்க சாப்பிட உணவு கிடையாது, நாங்க சாப்பிட்டு பல நாட்கள், எங்கள சிலர்கள் தொழுகையை நிற்கும் போது பசியின் காரணமாக மயக்கம் போட்டு கீழே விழுவோம். யாரையாவது ஒருத்தர் காட்ட முடியுமா நம்ம சமுதாயத்தில் பசி இலை ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு ஒருத்தரை காட்ட முடியுமா? நல்ல சாப்பிட்டதுனால மயக்கம் மூட்டு தான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். என்னங்க உழுந்துட்டாரு, பொழையவன் 2 பிளேட்டுக்கு போல 3 பிளேட் அடிச்சிட்டான், அதான் கிளம்பும் தான் அப்படிமோ.
பிரியாணி போட்டா கொஞ்சமா திங்கணும்ல. ஹவா ஏன் எங்க மனசுல ஹவா விட்டுச்சா? போட்டு வாங்கி வாங்கி வாங்க தின்னால் தொண்டை குழியை அடைச்சிட்டு அது எனது தலைக்கு பிரஷரை ஏற்றி எனது மயக்க மட்டும் கேவந்துட்டான். அப்படிதான் சொல்ல முடியும். ஓவரா தின்னுட்டான், கீழே உந்துட்டான். பசியின் காரணமாக கீழே உளுந்தார் என்று ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில இப்ப சம காலத்துல ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு பரம ஏழையை கூட காட்ட முடியாது. ஏன் அவருக்கு யாராவது ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுக்கணும்னு வந்துருவாங்க. பசியின் காரணமாக தூக்கம் இல்ல வெளியே சொல்ல முடியுமா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வறுமையில் கூட அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்கு சஹாபாக்கள் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. உணவு ஒரு பக்கம் இல்ல, உடுத்த உட கிடையாதுங்க, நேராட கிடையாதுங்க, கீழாட எடுத்து கழுத்துல கட்டுவாங்க. மறைவிடங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களுடைய ஆடைகளை சேர்த்து பிடித்து நடப்பார்கள். சட்டையில ஒரு பட்டம் இல்லாட்ட போட மாட்டோம். நம்ம சட்டையில எடுத்து போடுமா? ஆகா ஒரு பட்டம் இல்லையே, இந்த சட்டை வேண்டாம், கழுத்தி போட்டுருவோம். கீழாடை எடுத்துக்கிறது கழுத்துல கட்டி வெளியே நடந்தார்கள். ஏன் என்ன சுயம்னா, இப்படிப்பட்டவர் சாப்பிட உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை. அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி சத்திய சஹாபாக்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளி வாசலில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட தியாகம் செய்ததை விளைவுதான் இன்னைக்கு இலகுமா நம்ம ஹதீஸ பார்க்கிறோம். நம்ம ஹதீஸ பார்க்கிறோமே, புகாரியை பார்க்கிறோம், முஸ்லீமை பார்க்கிறோம், திருமதி நசயி இப்னு மாஜா என்று பல முஸ்லிம பல ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட கிதாபுகளை பார்க்கிறோமே, இதுல அதிகமான பேர் ஒரு பேர் இருக்கு தெரியுமா? இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்ல ஒரு சஹாபியுடைய பேர் நிறைய இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திண்ணை தொடர்ல அவங்களும் ஒருத்தர். ஏன் சொல்றாங்க இப்படி நிறைய தியாகங்கள்? கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உடுத்த உடை இல்லாட்டாலும், சாப்பிட உணவு இல்லாட்டாலும், அப்படி பட்டினி பசிமா கடந்து கல்வியை கற்ற சகாபாக்கள் போர்க்களம் என்று சொன்னால் உயிரை விடுவதில் முதலிடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் நிற்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில குழப்பத்தின் காரணமாக, ஒரு சில பிரச்சனை காரணமாக ஆரம்பத்தில் வெற்றியை வந்த அந்த போர் அப்படியே தோல்வியில் வந்து முடிகின்றது. சஹாபாக்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தனிமையில அவங்க பக்கத்துல அவங்களை காக்குகின்ற கேடயமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறான். நின்று கொண்டு எதிரியுடைய அம்பு நபிகள் நாயகத்துடைய தொண்டை குழியை நோக்கி வருது, நபிகள் நாயகத்துடைய மார்பை நோக்கி வருது. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அந்த அம்புக்கு எதிராக எதிரம்பு விடுகின்றார்கள். எதிரம்பு விடும்போது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாக்கு பின்னாடி எட்டி பார்க்கிறாங்க. அபூ தல்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எட்டி பார்க்காதீங்க, அந்த அம்பு உங்களை குறி வைத்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை தன் முதுகுக்கு முன்னால் அப்படியே கேடயமாக பார்த்து கொண்டு நபிகள் நாயகத்துடைய தொண்டை குழியை தாக்க வந்த அம்பை தன்னுடைய தொண்டை குழியை காட்டி அவர்கள் காக்குகின்றார்கள். பல அம்புகள் அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய கைகளில் குத்தப்படுகின்றது. இப்படி உயிரை விடுகின்ற தியாகம், நபிகள் நாயகத்துக்காக தன்னுடைய நெஞ்சை அப்படியே நிறுத்துகின்ற தியாகம், போர்க்களத்தில் சஹாபாக்களுடைய உடல்களை இவர்தானா இவர்தானா என்று தேடுகின்ற அளவுக்கு குன்றும் உயிருமாக செத்து ஷஹீதான தியாகம், அப்படி அவங்க தியாகம் செய்திருந்தாலும் அவங்களை பின்பற்ற முடியுமா? அப்படி தியாகமான சஹாபாக்கள் எங்க மார்க்கம்னா நீங்க என்னையும் ரசூலா பின்பற்ற மாதிரி என்னையும் பின்பற்ற சொன்னாங்களா? கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை தான், அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் பின்பற்றணும். ஏன் சொல்றோமா? இன்னைக்கு நிறைய சஹாபாக்களை பின்பற்றணும். சஹாபாக்களுடைய தியாகம் எப்படி? ஆமா, சஹாபாக்களுடைய தியாகம் பெருசுதான். நபிகள் நான் சொன்னாங்களே, அவங்களுடைய தியாகத்துடைய அந்த தியாகத்துடைய உச்சக்கட்டமாக ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க, அவர்கள் கை நிறைய, அதாவது இரண்டு கை நிறைய தானியங்களை தர்மம் செய்கின்றார்கள்.
அந்த நன்மையை நீங்க மலை போன்று தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் நீங்கள் பெற முடியாது. நம்மகிட்ட மலை மாதிரி தங்கம் இருக்குங்க, உங்கள்கிட்ட மலை அளவுக்கு தங்கம் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? அப்படி அல்லாஹ்வுடைய பால் தர்மம் செய்றீங்க. பெரிய தர்மம் தான், பெரிய தியாகம் தான். ஆனா இது சஹாபாக்கள் வாழும் பொழுது, சத்திய சஹாபாக்கள் அவங்களுடைய காலத்துல இரண்டு கை நிறைய கோதுமைய தர்மம் செஞ்சாங்களே, அந்த நன்மைக்கு இந்த மலை போன்று தங்கத்தை தர்மம் செஞ்சமே, இது பக்கத்துல நிக்காம இதுதான் பெருசு. அவங்க ஒரு கை நிறைய தானியம் தர்மம் பண்ணாங்களே, இதுதான் பெருசு. ஏன் அவர்கள் செஞ்ச அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கிற வார்த்தை சத்திய சஹாபாக்களுக்கு அவர்கள் செஞ்ச அந்த தியாகத்துடைய பிரதிபலனாக அல்லாஹ்வே இருக்கிறான். அழகான நற்சான்றை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்படி நற்சான்று கொடுக்கப்பட்டாலும் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவர்கள் பின்பற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ் பின்பற்றுறவன் ரசூலுல்லாஹ்க்கு வழி செய்து வருது, சஹாபாக்களுக்கு வழி வருதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சஹாபாக்கிட்ட வந்து மார்க்கம் என்று ஏதாவது செய்தியை சொல்லுவாங்களா? கிடையாது. அவர்களுக்குள்ள எங்க அவங்க வாழும் போது கூட சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடு வரும்போது கூட இந்த கருத்து வேறுபாடு விட்ட அந்த சஹாபாக்கள் என்ன பின்பற்றுங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் கேளுங்க. அல்லாஹ் நீங்க இப்படிப்பட்ட காரியம் பண்றீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காரியத்தை சொன்னாங்கன்னு அவங்க ஆதாரம் கேட்டிருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு ஒரு சஹாபி வர்றார். வந்து வீட்டு வாசல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்றாங்க. உள்ள இருந்து பதில் இல்ல. நம்முடைய வீடா இருந்தா சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடலாம். நம் வீடு அல்லாத மற்ற வீடா இருந்தா சலாம் சொல்லி அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். நபிகள் நான் சொல்றாங்கல்ல, ஒரு தடவை சலாம் சொல்லுங்க. உங்கள் வீடு அல்லாத மற்ற வீடு உள்ள இருந்து பதில் வந்தால் அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்தா உள்ள போங்க. பதில் வரலையா திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இரண்டாவது அனுமதி கேளுங்க. இரண்டாவது பதில் வரலையா மூன்றாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி மூன்றாவது செய்யுங்க, அனுமதி கேளுங்க. மூன்றாவது பதில் வரலன்னா நீங்க அந்த இடத்துல நிக்க கூடாது, போயிடணும் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொல்றான். இந்த சஹாபி என்ன பண்றாங்க, நேர உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வீட்டு வாசல்ல போய் இருந்துகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு கேட்க சொல்றாங்க. அங்கிருந்து உள்ள பதில் இல்ல. ரெண்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ரெண்டாவது அனுமதி கேட்கறாங்க, ரெண்டாவது பதில் இல்ல. மூன்றாவது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா என்று மூன்றாவது அனுமதி கேட்கறாங்க, மூன்றாவது உள்ள இருந்து பதில் இல்ல. இந்த சஹாபி அப்படி வந்துட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவரை வந்து மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை சந்தித்து, நான் உங்களை எங்க வீட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஏன் வரல அப்படிங்கிறாங்க. இல்ல அமீர் மூமினே, நான் வந்தேன், நான் சலாம் சொன்னேன், உங்கள்கிட்ட இருந்து பதில் இல்லை. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை இல்லை, மூணு தடவை சலாம் சொன்னேன், உங்கள்கிட்ட பதில் இல்லை, திரும்பிட்டேன். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த செய்திக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு நீ ஆதாரத்தை காட்டணுங்கிறாங்க. இரண்டு பேருமே சஹாபாக்கள், இரண்டு பேரும் சகாபாக்கள். ஒரு செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தெரியல, ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஒரு செய்தி இந்த சகாபிக்கு தெரியுது. சகாபி தானே, நம்மள மாதிரி ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சக தோழர் தானே. அவர் கேட்டு என்ன சொல்ல போறாரு, இல்லாத சொல்ல போறாரு, அல்லது அவர் சொன்னாலும் சரியா தானே இருக்கும் அப்படின்னு போல. இத வந்து ஒரு அந்நிய வீட்டுக்கு போகும்போது மூன்று தடவை சலாம் சொல்லி பதில் வரவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டுக்குள் செல்லக்கூடாது, அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு அந்த காலத்தை காட்டு. இல்ல அப்புறம் பாத்துக்க அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு பயங்கரமான ஒரு குறை, ஒரு தோற்றத்துல ஒரு ஒரு துணில கேட்கிறாங்க. உங்களுக்கு கத்தாப் ரலியல்லாஹு மார்க்க விஷயம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. மார்க்கத்துக்கு முரணாக யாராவது சொல்றாங்கன்னா கடும் கோபம் கொள்ள கூடியவங்க. என்ன பண்ற அறக்க பறக்க மற்ற சகாபாக்களுக்கு இடத்துக்கு அதமா ஓடி வராது. இப்ப நம்ம ஆதாரங்களை என்ன செய்வோம், முஸ்லீம் இருக்கா பார்ப்பா, புகார்ல இருக்கா பார்ப்பா, எந்த கிதாப்ல இருக்கு, எந்த நூல் இருக்கு,
அப்படின்னு அந்த சிஹாசித்தானுடைய கிதாபை தேட ஆரம்பிப்போம். இல்லைன்னா யாருக்கு தெரியுமோ அவங்களோட கேட்போம், எங்க இந்த செய்திக்கு ஹதீஸ்ல எங்க நம்பர், எந்த நம்பர் கேட்போம். அப்பனா ஹதீஸ் கிதாபா இருந்துச்சு, அப்ப ஆதாரம் என்ன? இதே செய்திய இவர் கேட்ட மாதிரி நபிகள் நாயகம் கிட்ட வேற யார் கேட்டா, அதான் ஆதாரம். இவர் நேரா வர்றாரு, வந்து ஒரு சஹாபாக்கள் இருக்கிற கூட்டத்துல வந்து சொல்றாரு, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் நான் கேட்ட மாதிரி உங்கள யாராவது கேட்டாங்களா? அதுல உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் சிறுவர், அவர் இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் கேட்ட ரசூலுல்லாஹ் இத, நீங்க கேட்ட மாதிரி நான் கேட்டேன். ஒரு அண்ணிய வீட்டுக்கு போகும்போது மூன்று தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். அவர் மூன்று தடவைக்குமே அனுமதி தரலன்னா அந்த வீட்டு வாசல் நிக்க கூடாது, நம்ம உடனே திரும்பி விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டேன்னு சொன்னேன். இவரை கொண்டு அப்படி ஆதாரமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால அந்த நபி தோழர் நிறுத்துகின்றார். இதாங்க, இதாங்க நேரான வழி, இதான் சத்தியம், இதான் உண்மை. எந்த அதாவது நேரா அதாவது சொர்க்கத்தை பெறுவதற்குனா நேரான வழியத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த இஸ்லாத்தை கரெக்டாக தான் நம்ம பின்பற்றுகின்றோமா, கரெக்டாக தான் இருக்கோம் என்பதை உரசி பார்க்கக்கூடிய ஒரே இடம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபாக்களை பாருங்க, இன்னைக்கு சத்திய சஹாபாக்களுக்கு பக்கத்துல நிக்க முடியுமா? நம்ம எத்தனை இமாம் பேர சொல்றோமே, அந்த இமாம் இந்த இமாம் சொல்றோம், எந்த இமாமும் சஹாபாக்களுக்கு முன்னால் நிக்க முடியுமா? சகாபாக்குடைய தியாகத்துக்கு முன்னா நிக்க முடியுமா? சகாபாக்குடைய தரஜாவுக்கு முன்னா நிக்க முடியுமா? சகாபாக்குடைய தரஜாவும் எத்தனை இமாம வச்சாலும் அந்த இமாமுடைய தரஜாவும் சகாபாக்கள் கீழே தான். அந்த சகாபாக்களே மார்க்க விஷயத்துல யார நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க, யார நோக்கி போயிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நோக்கி தான் போயிருக்கிறாங்க. தூதர் சொன்னாங்களா இதுக்கு? தூதருக்கு ஆதாரம் கொடுத்தாங்களா? தூதர் சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்டு என்று அவங்க சஹாபாக்கள், சஹாபா ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க அப்படி போகல, மார்க்கத்துக்கு ஆதாரம் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இருக்கு, நம்ம செய்யக்கூடிய செயல் நபி சொன்ன செயலா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையா அப்படிங்கறத பார்த்திருக்காங்களா இல்லையா? அப்ப நம்ம எப்படி கவனிக்கணும்? நீங்க மார்க்கம் என்ற பெயர்ல எவ்வளவோ வணக்க வழிபாடுகள், நாளை மறுமையில் நன்மை தருகின்ற வணக்க வழிபாடு இருக்குது. தொழுக விஷயத்தை எடுங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி தொழுகை பற்றித்தான். தொழுகைக்கு உண்டான பதில் யாருக்கு சரியா இருக்குதோ அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் ஈடேற்றம் பெற்று விட்டார். அடுத்தடுத்த கேள்விகள் லேசாக்கப்படும். தொழுகைக்கு உண்டான பதில் யாருக்கு சரியா இல்லையோ அவர் தோல்வி அடைந்து விட்டார், அவர் நஷ்டம் அடைந்து விட்டார். அடுத்தடுத்த கேள்விகள் கஷ்டமாக்கப்படும். தொழுகதான இஸ்லாத்துடைய அடிப்படை. ஈமான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் இந்த கலிமாவுக்கு அடுத்தபடி எது? தொழுகத்தான். இந்த தொழுகை கூட நிறைய வணக்க வழிபாடு செய்யறோம்ல, சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள். நுகர் தொழுகை இருக்கு, சுபுக தொழுகை இருக்கு, ஃபர்லு தொழுகை மட்டுமா? முன் சுண்ணத்திற்கு சுபுகுக்கு, நுகருக்கு முன் சுன்னத்திற்கு பின் சுன்னத்திற்கு, அசருக்கு முன் சுன்னத்திற்கு, மகரிபுக்கு முன் சுன்னத்திற்கு பின் சுன்னத்திற்கு, இஷாவுக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து. இந்த தொழுகை எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றதுன்னா, நபிகள் நான் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு அடியாரை கூப்பிடுவான். அடியாரை கூப்பிட்டு இவரை வந்து விசாரிக்கும் போது தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். தொழுகையை பற்றி விசாரிச்சு அவர்கிட்ட வந்து தொழுகையில வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கும், கரெக்டா தொழுதிருப்பார், ஆனா அந்த தொழுகையில ஒரு பாஸ் என்பதுக்கு ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் அந்த தொழுகையில ஒரு சில குறைபாடு இருக்கும். ஒரு பாஸ் மார்க், 35 மார்க், 80 மார்க், 90 மார்க் எடுத்து நல்ல நிறைய மார்க் வாங்கிட்டாருமா சொல்லுவோம். 35 மார்க் எட்டுகின்ற நிலையில கொஞ்சம் குறைவாக ஃபெயில் ஆகிற நிலையில இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு தொழுகைக்குண்டான கேள்வி கேட்கப்படும். அந்த தொழுகையில் அவர்கிட்ட ஒரு சில குறைபாடு இருக்கும். அவர் தொழுகையில வெற்றியா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கும் போது மலக்கு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் இவர்த்த தொழுகையில் ஒரு சில குறைபாடு இருக்கல்ல அப்படிமாங்க. உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அந்த அடியார்கிட்ட வேற ஏதாவது உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் இருக்கான்னு பாருங்க, ஏதாவது நஃபிலான வணக்கம் செஞ்சிருக்காரா, தொழுகையில முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து சொல்லிருக்காரா பாருங்கம்மா. உடனே அந்த மலக்கு என்ன சொல்லுவாங்களா, அவருடைய
உபரியான வணக்கத்தை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணா அவர் சுண்ணத்தான தொழுகை நிறைய தொழுதுருப்பார். முன் சுண்ணத்து, பின் சுண்ணத்து, இரவு தொழுகை, நிறைய நஃபிலான வணக்கம். அப்ப மலக்கு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் இவர்கிட்ட நிறைய உபரியான வணக்கம் இருக்குன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, இந்த உபரிய கொண்டு, இந்த அதிகப்படியான இந்த வணக்கங்களை கொண்டு, இந்த ஃபர்லான இந்த தொழுகையை நான் சரி செய்கின்றேன், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள். தொழுகையில வெட்டி பெற்றார் இவர் தொழுகையின்ற இந்த கேள்விக்கு இவற்ற சரியான பதில் நான் ஆக்குகின்றேன். ஒரு ஃபர்லா ஃபர்ல உள்ள சில குறைபாட கூட அவர்கிட்ட உள்ள இந்த சுண்ணத்தான தொழுகை கொண்டு அல்லாஹ் சரி செய்வன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடக்கிற இந்த விசாரணையுடைய செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அவ்வளவு தொழுகைக்குரிய முக்கியமான செய்திகள். இந்த தொழுகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தொழதான் கூடும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செஞ்சோம்னா மறுமையினுடைய வெற்றிக்காக வணக்கம் செய்யற வணக்கம் யாரு மாதிரி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்கின்றார்களோ, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தக்பீர் நெஞ்சில் கட்டியிருக்க எவர் நான் ஹனஃபி இமாம் என்று எவர் தொப்புள் கீழே கட்டுகின்றாரோ, நான் ஷாஃபி இமாம் நெஞ்சியுடைய இடது பக்கம் கட்டுவார் பார்த்திருக்கீங்களா, ஹனஃபி இமாம் எங்க கீழே, ஷாஃபி இமாம்னா இந்த பக்கம், ஹம்பலி ஒரு விதம், மாலிக் ஒரு விதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விதம் எது? நாளைக்கு மறுமையில் அப்படியே அல்லாஹ் கப்ப கபூர்ல அப்படியே கப்பான், அடக்கம் செய்து விட்டு கபூர்ல வைக்கப்படும். உன் இறைவன் யார், உன் தூதர் யார் என்ற கேள்வி தானே, உன் இறைவன் யார், உன் இமாம் யார்னு கேட்பாங்க அல்லாஹ் கப்பானா, மன் ரப்புக்கு உன் இறைவன் யார், இந்த முகம்மது யார், இந்த முகம்மது யார் என்ற கேள்விதான். இந்த பெரியார் யார், இந்த முன்னோர் யார், இந்த ஷாஃபி யார், இந்த ஹம்பலி யார், இந்த சஹாபி யார் என்ற கேள்வி கிடையாது. இந்த முஹம்மது யார், யார் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது சரியாக பின்பற்றி நடக்குகின்றார்களோ, இஸ்லாம் என்ற நேரான வழியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னாங்களே, இந்த நேரான வழியை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அஷ்ஹது அன்னஹு அப்துஹு வ ரசூலுஹு, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று பதில் வருமா? நபிகள் நான் சொல்றான், அப்படி யாருக்கு பதில் வருதோ அவரைத்தான் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு முஸ்லிமான ஆணா இருந்தால் புது மாப்பிள்ளையை போன்று தூங்கு, ஒரு முஸ்லிமான பெண்ணா இருந்தால் புது பொண்ணை போன்று தூங்கு. நிம்மதியான வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை இருந்து நமக்கு பாதுகாப்பு எது? நபியை பின்பற்றுவதுதான். மறுமையுடைய வெற்றியுடைய அடிப்படையே அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய வாழ்க்கை நெறியாக, அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆக்குறது தான். இன்னைக்கு அது இருக்கிற நம்ம சமுதாயத்தில் பிதத்து ஒரு பக்கம், ஷிர்க் ஒரு பக்கம், மார்க்க வணக்கங்களை அழிக்கக்கூடிய வணக்கம் வந்து ஷிர்க் ஒரு பக்கம். ஒரு அஜரத்து பயான் பண்றார் மௌலானா மௌலவி எங்க ஸ்ரீலங்காவில், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி ஒரு பெரிய சபை பள்ளிவாசல், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நான் அல்லாஹ்வை நேர்ல பார்த்தங்க. எப்படி உலகத்துல வாழும் பொழுது யாருமே அல்லாஹ்வை பார்க்க முடியாது, நபிமார்கள் முதற்கொண்டு யாராவது ஒருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரில் பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார், பார்க்க முடியாது. மிஃராஜ் இரவுகள் கூட அல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் பேசினாங்க, திரைக்கு அப்பால் இருந்து பேசினாங்க, நேர்ல பார்க்கல. அல்லாஹ்வை நேரில் பார்த்தன் என்று எவன் சொல்கின்றானோ அவன் பொய் சொல்கின்றான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் கோலடுனா லா துத்ரிக்கு அபுஸ்தார், பார்வைகள் அவனை பார்க்காது. இந்த கண்ணை கொண்டு அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு சக்தி கிடையாது, பார்வைகள் அவனை பார்க்காது, அவன் தான் பார்வைகளை பார்ப்பான். குர்ஆன்ல வருது, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூரி சினா மலைக்கு போறாங்கல்ல,
கடல் அல்லாஹ் கடலை பிளந்து அந்த மக்களை காப்பாற்றி அல்லாஹ் கரைக்கு போன உடனே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட மூசா நபி அவர்கள் நினைச்சாங்க, தன் மக்கள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு பாத்துக்கப்பா, அல்லாஹ் என்ன அழைக்கிறான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி தூர்சினா மலைக்கு போய் அல்லாஹ் கொடுக்கிற வேலத்தை வாங்க போறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட பேசும் போது பேசிக்கிட்டு இருந்தாப்புல பேசினா எப்படி, நேருக்கு நேரம் கிடையாது, ஓசைதான் வருது. பேசிக்கிட்டு இருந்தாப்புல திரைக்கு அப்பால பேசுறான். பேசும் போது இவங்களுக்கு என்ன ஆசை வருதுன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும் கேட்கிறோமே, நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும். இந்த அண்ட சராசரங்களை படைத்த ரஹ்மான், உலக இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை பார்க்கறது எவ்வளவு ஒரு பாக்கியம் என்ன. இங்க இருந்துகிட்டு ஊட்டிக்கு போகணுங்கிறோம், இங்க இருந்துகிட்டே காஷ்மீர் போகணுங்கிறோம். எது அந்த பச்சை பசுமையான இடங்களை பார்க்கறது கண் குளிர்ச்சியா இருக்குல்ல. எதையாவது ஒரு டிஸ்கவரி சேனல்ல அப்படியே பார்த்தோம்னா மேல் உயரமான மலை பச்சை பசுமை, அங்க இருந்து ஒரு அறிவு அப்படி ஜம்முன்னு உருவம். அந்த இடத்துல நம்ம என்ன எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து பிரமாணப்படுறமே, இந்த அண்ட சராசர பிரம்மாண்டத்தை படைச்ச அல்லாஹ்வை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் உன்னுடைய தோற்றத்தை நேர்ல பார்க்க ஆசைப்படுறேன் அல்லாஹ், நீ எனக்கு காட்சி அலி அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இது முடியாதுப்பா, வேண்டாம், உனக்கு சக்தி கிடையாது, நீ தாங்க மாட்ட. அப்படியா, சரி நான் வந்து என்ன செய்யறேன், என்னுடைய தோற்றத்தை முதல்ல இந்த பாறைக்கு காட்டுறேன், அது என்ன அவனு பாருன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாறையின் மீது தன் தோற்றத்தை காமிக்கிறான். சுக்குல உடையுது அந்த இடத்துல, அப்படி மூர்ச்சியாகி கீழே விழுறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சியை அல்லாஹ் தெரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் துந்திரிக்கு அபுஸ்தார், பார்வைகள் அவனை பார்க்க முடியாது, பார்வைகளை தான் அவன் பார்ப்பான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதற்கொண்டு அல்லாஹ்வை நேரில் பார்க்கல, பேசியிருக்காங்க, திரைக்கு அப்பால் பேசியிருக்கிறாங்க. இவர் இந்த அஜர்த்து பயன் பண்றது, அல்லாஹ்வை நேரில் நான் கனவில் கண்டேன். எப்படி கனவில் கண்டவன, இருக்கிற மக்கள் அங்கே நிறைய நம்ம சுன்னத்து வல் ஜமாத் சொந்தங்கள்லாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஜர்த்து அல்லாஹ் கனவு கண்டார் சொல்லி. அதுக்கு அடுத்து சொல்றாரு, அல்லாஹ் கனவுல கண்டேன், அல்லாஹ் எப்படி இருந்தா தெரியுமா, அல்லாஹ் பூணூல் போட்டிருந்தான். உண்மையிலங்க இது நடந்தா இன்னும் இன்னைக்கு கூட அந்த அந்த அஜர்த்து பேசிய வாட்ஸ்அப் பேச அந்த வாட்ஸ்அப்ல வந்து செய்தி இருக்கு, அல்லாஹ் பூணூல் போட்டிருந்தான். பூணூல் போட்டவனே இருக்கிற தொப்பிக்கெல்லாம் கொஞ்சம் பூணூலா, இதை அவங்க எதிர்பார்க்கல. அல்லா தொப்பி போட்டிருந்தாங்கன்னா ஓகே, சரி ஏப்பா நம்ம அல்லாஹ் வைக்கப்பா நம்மளும் தொப்பி போடலாம் சொல்லிடலாம். இன்னும் அஜர்த்து அல்லாஹ் பூணூல் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லுது. அடுத்து அல்லாஹ் பூணூல் போட்டிருந்தான், அல்லாஹ் தன் இரண்டு கால்களையும் காப்பு போட்டிருந்தான் அப்படின்னு அடிச்சு விட்டுறாரு. அல்லாஹ்வை பற்றி தப்பாக சித்தரிக்கிற இவரு மார்க்கத்தை எப்படி சொல்லுவாரு சொல்லுங்க. இவர் ஜும்மா மேடையில் ஏறி மக்களுக்கு என்ன பயான பண்ணுவார், ஏகத்துவம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவில் சங்கமிக்கக்கூடிய மக்களை ஷிர்கின் பக்கம் இன்னைக்கு இலகுவாக ஓடுகின்ற மக்கள் அழைச்சிட்டு போறாங்க. மார்க்கம் தெரிஞ்சவர்கள் அழைச்சிட்டு போறாங்க. நரக படுகொலைக்கு எந்த காரியம் போகுமோ அந்த காரியத்தை இன்னைக்கு அவர்கள் ஓதி படித்தது இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போறோம், வீட்டு வாசல இவ்வளவு பெரிய தேங்காய் தொங்கு. சரி தேங்காய் மட்டும் தொங்கினா பறிச்சுட்டு வந்துடலாம், தேங்காய் தொங்க பச்சை துணி போத்திருக்கு, பச்சை துணி போத்தி அதுல சருக சரியா பேப்பர் அதுல சந்தனம் பூசிருக்கு. என்னன்னா இல்ல இதுலதான் பறக்கத்து வரும், 10 ரூபா 20 ரூபா தேங்காய் வச்சு எவ்வளவுமா என்னமா என்னமா நடந்துச்சு. நாங்க ஒரு செய்கிட்ட போனோம், ஒரே வீட்டுல கஷ்டம் சொன்னோம், அவர் இந்த தேங்காவை கொண்டு வீட்டு வாசல போடுவோம் கஷ்டமெல்லாம் போயிடும், எவ்வளவு கொடுத்தீங்க, 2001 ரூபா கொடுத்தாங்க, 21 ரூபா தேங்காவுக்கு 2001 ரூபா, 2000 ரூபா உன்ட்ட ஆட்டையே போடுறதுக்கு அந்த ஆளும் உன்னை தேங்காவை காட்டி ஏமாத்துறாங்க. இல்லம்மா இது ஒண்ணு கிடையாதுமா, அல்லாஹுக்குத்தான் ஆற்றல் அதிகாரம், இதுக்கு ஒண்ணு கிடையாதுமான்னா அப்படியே மாறி அப்படி கொஞ்சமா விளங்கி விளங்கி கடைசியில் ஒரு மாதிரி அல்லாஹுடைய பயானம் சொன்ன மார்க்க சொன்னா அந்த பெண்மணி விளங்குறாங்க. விளங்கினா கூட
அதை கலட்டுட்டோம்னா அதை கலட்டுறதுக்கு அவங்க கலட்ட பயப்படுறாங்க. நீங்களே கலட்டிருங்களேன், நீங்களே செய்ய கலட்டுங்க. இது அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். தட்டு தகடு தாயத்தை சண்டாக்கி வீட்டு வாசல போடுகின்ற தேங்காய் சில வீட்டுகளை பார்த்து சங்கு தொங்கும். சில வீட்டு பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கு அடிக்கிற லாடம் தெரியுமா, இரும்பு லாடம், அந்த லாடம் தொங்கும். இது என்னது? நபியல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்றான், குல் லா அம்லிகு நஃபஸி நஃபஅன் வலா வர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ். எனக்கு நன்மையோ தீமையோ அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும். நபி என்பதற்காக நன்மையை நானாக உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக எனக்கு வந்த தீமையை நானாக நீக்க முடியாது. நன்மையை நான் உருவாக்க முடியாது. எனக்கு வந்த முசீபத்தை நானாக போக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எனக்கு நன்மை ஏற்படும். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எனக்கு ஏற்பட்ட தீமையை போக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தபடி சொல்ல சொல்ற எனக்கு என்ன அர்த்தம்? உலகத்திலேயே மிக மார்க்கறிஞர், உலகத்திலேயே ஒரு உன்னதமான அவுலியா, உலகத்திலேயே சிறந்த இமாம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்ல சொல்றாங்கன்னா வாசல்ல கட்டின தேங்காய் சங்கு, கையில கட்டின தாயத்து, வாசல்ல வச்சிருக்கிற ஜண்டாக்கு, இது நம்ம தீமையை போக்குமா? இது உலகத்துல ஏதாவது எத்தாவது பெருமா? நீங்க கட்டிருக்கீங்க, உங்களை விட அந்த தேங்காய் அந்த சண்டாக்கு சிறந்ததாகுமா? உங்களுக்கு உசுறு இருக்கு, தேங்காய்க்கு உசுறு இருக்குதா? உங்களுக்கு கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, வீட்டுல கட்டின சங்குக்கு கண் இருக்கு, கால் இருக்கு, சொல்ல முடியுமா? நீங்க பேசுவீங்க, உங்க வீட்டு வாசல் ஜண்டாக்கு பேசுமா? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு படைப்புங்க. உலகத்தையே படைச்சிருக்கிறான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன தத்உன மின் துனில்லா. அல்லாஹ், இன்னி நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவர்களும் உலகத்தில் ஒன்று சேர்ந்தாலும், லை யஹுலு கூதுபாபா, அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாது. அந்த சராசரங்களை படைச்ச அல்லாஹுக்கு மட்டும்தான் அனைத்து ஆற்றல் அதிகாரமும். அவனிடமே நீங்கள் எல்லாம் கொள்ளியா ஐமாதிகள் அசுரப்பு லா தக்கலத்தும் ரஹமத்தில்லா. தனக்குத்தான அணிநிலத்தின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் நீங்க நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் அவன் மீது நம்பிக்கை வையுங்கள், அவனையுமே உதவி கேளுங்கள், அவனுடைய உங்கள் கஷ்டத்தை தெரிவிங்கள், அவனையே நீங்கள் சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். இன்றைக்கு வணக்க வழிபாடுகளை அழித்து நரகத்துக்கு நிரந்தரமாக அழைத்து போகக்கூடிய இந்த சிறுக்கான காரியத்தை இன்னைக்கு மக்களிடத்தில் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் நேரான பாதை இஸ்லாத்திய மூலமா தந்திருக்கிறான். வணக்க வழிபாடுகள் எப்படி செய்யணும், நோன்பு எப்படி வைக்கணும், தொழுகை எப்படி தொழுகணும், உங்க உள்ளத்துல ஈமான் என்ற இந்த தன்மை எப்படி இருக்கணும், அப்படி நேரான ஹக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்க, இஸ்லாமிய சமுதாயத்தின் மக்கள் இடத்துல உள்ள நிலையில் ஒவ்வொன்றும் பிதாத்து ஷிர்க் மலிந்து கிடக்கின்றது. மறுமைக்காக செய்கின்ற வணக்கம் நபிக்கு மாற்றமாக செய்து பாலாக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற அந்த காரியத்துக்கு அப்படி நேர் மாற்றமா இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, குல் அத்தீஉல்லாஹ வரசூல், அல்லாஹ்வு கட்டுப்படுங்கள், தூதர் கட்டுப்படுங்கள். ஃபைன் தவல்லவ் ஃபைன் அல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரி. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் மாறு செய்தால், ஃபைன் அல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரி, அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் நேசிக்க மாட்டான். நீங்க அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செஞ்சோம்னா அல்லாஹ் எந்த லிஸ்ட்ல கொண்டு வரான் பாருங்க, இறை மறுப்பாளருடைய லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கான். காஃபிர்ங்கறான், தூதருடைய வழியை புறக்கணித்தான் அவன். இறை மறுப்புறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில் அனைத்து மக்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்று திரட்டப்படுகின்ற நாளில் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்து வலது பக்கம் பார்ப்பார்கள், வலது பக்கம் பார்த்த மக்களை பார்த்து சிரிப்பார்கள், இடது பக்கம் பார்ப்பாங்களா அந்த இடது பக்கமா உள்ள மக்களை பார்த்து அழுகுவார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் மிஅராஜ் பயணத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு வானமா கூட்டு போறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த வான அல்ல நடக்கிற சம்பவம். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழுகுறாங்க? ஜிப்ரீல் சொல்றாங்க, அவங்களுடைய சந்ததிகள் வலது பக்கம் பார்த்தாங்க சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சாங்கன்னா வலது பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் சொர்க்கவாதி. இடது பக்கம் பார்க்கிறாங்க, இடது பக்கம் ஏன் பார்த்தீங்க அழுகிறாங்க? இடது பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் நரகவாதி. அதுலயே ஒரு சம்பவம், ஒரு காட்சி நடக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நடக்கிறது சொன்னாங்க. ஒரு சில கூட்டம் இடது பக்கமாக ஓட்டி செல்லப்படும் நரகத்தின் பக்கம். போங்க நரகத்துக்கு போங்க, போட்டு போட்டு அல்ல ஓட்டி செல்லுவானா? அதுல அந்த ஓட்டி செல்கின்ற மக்கள் ரசூலுல்லாஹுடைய நபி தோழர்கள் கூட ஒரு சிலர் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அதுல உள்ள ஒரு சிலர்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர் என் தோழர். நீ ஏன் தோழர்னு? என் நபி தோழர். நான் வாழுகிற காலத்துல பார்த்தவர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வாங்களா, நபியே முஹம்மதே லா தத்ரி, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்க இறந்த பிறகு நீங்கள் மரணித்த பிறகு, இன்னகும் ஒரு தத்வாலா அது பாரிக்கும் ஒரு கஹுக்கர், இவர்கள் வந்த வழியே திரும்ப மதம் மாறி சென்றவர்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க! நாளை மறுமையில் நடக்கிற நிகழ்வு இது. நபிகள் நாயகம் சொல்கின்ற செய்தி, எல்லாரும் இறந்த பிறகு மறுமையில் அல்லாஹ் நடத்துகின்ற ஒரு காட்சியை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் இப்படி நடக்கும். இடது பக்கமாக நடகத்துக்கு ஓட்டி செல்கின்ற மக்களில் என் தோழர் இருப்பார். நான் ஏன் தோழர், ஏன் தோழர் சொல்லுவேன். ஜிப்ரீல் சொல்வாங்க, லா தத்ரி, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இறந்த பிறகு, இன்னகும் ஒரு தத்வானா அதுபாரியும் கழுக்கர், இவர்கள் எல்லாம் அசத்தியத்தில் சத்தியத்துக்கு வந்தார்கள், சத்தியத்துக்கு வந்த பிறகு அசத்தியத்தின் பக்கம் திரும்ப சென்றார்கள், வழி மாறி வந்த வழியே திரும்ப போனார்கள், தட்டு தகடு தாய்த்து இருந்தார்கள், தர்கா வழிபாட்டில் இருந்தார்கள், அந்த இமாம் இந்த இமாம் இருந்தார்கள், ஹக்குக்கு வந்தார்கள், குர்ஆன் ஹதீஸ் அனைத்து ஆற்றல் மாதிரி அல்லாஹ்வுக்கு மட்டும் வந்தார்கள். வந்தவர்கள் கொஞ்ச காலம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்த வழியே அப்படியே மறுபடியும் தட்டு தகடு தாயத்து தர்கா வழிபாடு, அப்படியே அந்த இமாம் இந்த இமாம் அவங்க இவங்க முன்னோர்கள் அப்படி போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கண்கோ பாக்குறமா இல்லையா? சத்தியத்தில் இருக்கும் போது, இந்த தௌஹீத் இருக்கும் போது அவங்களுடைய பிரச்சாரங்களுடைய பயான்கள் எப்படி? இதை விட்டு போன பிறகு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கை தட்டுறது கூடாது என்று சொன்ன வாய் தான் கை தட்டுறது கூடுங்க, எப்படி போது பாருங்க. நம்ம யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை, கை தட்டுறது எப்படி கூடும்? இங்க இருக்கிற வரைக்கும் கூடாது. அது என்ன? இங்க இருக்கும் போது அந்த நிலைப்பாடு ஏன் சொல்லல? கேட்கணும்ல நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை. இப்ப உங்களுக்கு புதுசா ஞானம் உதவி வந்துச்சோ கேக்குறேன், இல்ல ஏதாவது உங்களுக்கு வகை வருது? இப்போ உங்களுக்கு மட்டும் வகை வருது, புதுசா இப்ப வகை வருது எங்களுக்கு. நாங்க தௌஹீத் இருக்கும் போது எங்களுக்கு வகை வரல, தௌஹீத விட்டு வெளியே வந்த பிறகு எங்களுக்கு இப்ப வகை வந்துடுச்சு அப்படி சொல்ல போறீங்களா நீங்க? அது என்ன கரெக்டா? நீ உங்களுக்கு மீது பாலியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு மட்டும் உங்களுக்கு வகை வருமோ? கை தட்டுறது இதுவரைக்கும் கூடாது, போன பிறகு கூடும். யூதருடைய கலாச்சாரம் இல்ல எங்க, அவனுடைய வணக்கம் அல்லா குர்ஆன்ல சொல்றானுங்க, அழகா சொல்றான் அல்லா. கை தட்டுவது, விசில் அடிப்பது, நிர்வாணமாக அவன் வந்து வலம் வருவது, கூகு என்று கூச்சல் போடுறது யாருடைய பழக்கம்? யாருடைய வழக்கம்? யூதர் கலாச்சாரம். கை தற்காண்டி கை தட்டுறது 19 ரூபாய் கூட கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை விளையாடுது, அந்த பிள்ளைய விளையாட்ட கட்ட மன்னிச்சிடும், அது விளையாட்டு கட்ட கை தட்டுறோம், இது தப்பு இல்ல. ஆனா அந்த கை தட்டுடைய நோக்கமும்
அதை வாங்குகின்ற அந்த நபருடைய எண்ணமும் தவறாக போகும்போது அந்த சூழல், அந்த சபை, அந்த சபையில் கை தட்டுவது ஹராமாக இருக்கின்றது. பேசுறனா உடனே எல்லாம் கை தட்டுறீங்க, என்னவோ எப்பா சூப்பரா பேசலாருப்பா அப்படி கை தட்டினா என்னவோ இங்க அப்படி மமத ஏறாது, பெருமை கூடாது, புகழ்தனங்க இது. முகத்துக்கு நேர புகழ்கின்றதை பார்த்தால் மண்ணள்ளி வீசு. அல்லாஹ் சொல்ற நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு பெருமை என்ற மமதி வரும். பெருமையுடைய அளவு கட்டுகளவு எவன் உள்ளத்தில் இருக்குதோ அவன் சொர்க்கம் போக முடியாது. இது பெருமைத்தனங்க, புகழ்தனங்க இது. தொழுகையில நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை வந்து இமாம் தவறு செய்யும் போது பெண்களை கை தட்ட சொன்னாங்கன்னா அங்க இமாமை பெருமைப்படுத்துறது இல்ல, இமாமுடைய குறைய சொல்றது. இமாம் தப்பு பண்ற, ஒரு ரக்காத்தை விட்டுட்டீங்க, ருக்குவை மறந்து சஜ்ஜா போறீங்க, சூறால தப்பு பண்றீங்க, ரசூல சொன்னாங்களங்க ஆண்களா இருந்தா சுபஹானல்லாஹ் சொல்லுங்க இமாம் தப்பு செய்யும் போது, பெண்களா இருந்தா கை தட்டுங்க, இது ஆதாரமா? இது பெண்கள் வந்து கை தட்டுறது வந்து அந்த இடத்துல இமாம புகழ்றதா? புகழ்றது வருமா? இமாம் இன்னும் சொல்லப்பா அது இமாமை மட்டப்படுத்துற மாதிரி, இமாமை குறை சொல்றது. இங்க வந்து மமதை இல்ல, பெருமை இல்ல, இன்னும் சொல்ல போற அந்த இடத்துல பெண்களுடைய குரல் கேட்டால் மற்ற ஆண்களுடைய தொழுகையுடைய அந்த எண்ணங்கள் மாறும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் பெண்களை வந்து வார்த்தையை கொண்டு சொல்லாமல் கையை கொண்டு சொல்லுங்க சொன்னாங்க. எப்படி எல்லாம் மார்க்கத்தை வளைக்கிறீங்க சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தௌஹீத் என்ற கொள்கையில் இருக்கிற நம்ம சாகர வரைக்கும் குர்ஆன் இந்த சரியான ஹதீஸ்லயே இருந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். எந்த நிலையிலும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு சுய காரணத்துக்கோ எந்த ஒரு காழ்ப்புணருக்கோ இந்த கொள்கையை வெறுக்கிற நிலையை யா அல்லாஹ் எனக்கு நீ தராது என்ற துஆ முதல்ல கேளுங்க. அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யா முகல்லிபுல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆ என்ன? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு கால் தூசி நம்ம பெருமாவும் பெரும் பெற மாட்டோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ரஹமத்துல் ஆலமீன் அவங்க கேட்கிறாங்க, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் யா அல்லாஹ் நீ நிலைக்க செய். இந்த ஈமான் இப்ப இருக்கிற இது இப்ப இருந்தா போதாது, சாகுற வரைக்கும் இருக்கணும், மரணிக்கின்ற வரைக்கும் இருக்கணும் ரஹ்மானே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செய்யறாங்களே. அப்போ இன்னைக்காவது கொள்கையை விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் வந்த வழியே திரும்ப சென்றவர்கள். சிறுக்கு வைக்கிற பள்ளி வாசல்ல பாங்கு சொன்னா பதில் சொல்லலாம், எப்படி போய்கிட்டு இருக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நேரத்திலும் எந்த அதுக்காண்டி இந்த கொள்கைக்கு இறீங்க அந்த கொள்கைக்கு இறீங்க இதுல தான் சொல்ல வரல, எங்க இருந்தாலும் குர்ஆன் சரியான ஹதீஸ்ல இருக்கணும். குர்ஆன் அதிகமா படிக்கணும். தான் நபிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமா சார்பாக நம்ம குர்ஆன் மாநாட்டை எதுக்கு அறிவிச்சிருக்கிறோம்? இந்த நிலைப்பாட்டுக்கு மக்கள் வரணும், அப்பதான் நம்ம மார்க்கத்தின் பேரால யார் நம்ம வழி கெடுக்க முடியாது. மாநாடு ஆள் சேர்க்கிறதுக்கா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கூட்டம் சேர்க்கிறதுக்கா? தௌஹீத் ஜமாத்துடைய பெருமையை பாராட்டுறதுக்கா? இல்ல தௌஹீத் ஜமாத்துடைய ஏதாவது தலைவருடைய புகழ் பாடுறதுக்கா? இங்க எந்த தனி மனிதனுடைய வழிபாடு கிடையாது. இங்க வந்து ஹீரோ யாருன்னா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான். இங்கு ஹீரோ அல்லாஹுடைய குர்ஆன் மட்டும்தான். இந்த குர்ஆனுடைய இந்த குர்ஆனுடைய இந்த சத்தியத்தை வாழ்க்கை நெறியாக மக்களிடத்துல கொண்டு போகணும். நீ குர்ஆனை வந்து வெறுமனே மதிக்கின்ற புக்காக வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு வீடுகள்ல, நம்ம சமுதாயத்துல நிறைய இடங்கள்ல என்னது நல்ல அழகா துணியை போட்டு போத்தி வச்சிருக்காங்க. செத்து போன வீட்டுக்கு மட்டும் இறக்குறது, இறக்குமதி மாதிரி நினைச்சது கீழே இறக்குறது. அது கூட என்ன தெரியுமா, புதுசா வீடு கட்டுறாங்கல்ல, இந்த புதுசா வீடு கட்டி முதல்ல குடி போவாங்கல்ல, அது குர்ஆன் வர மாட்டாங்க. அதுக்கு என்ன ஓதணும்? அதுக்கு மௌலிது சுபஹான மௌலிது ஓதணும். இறந்து போயிட்டா குர்ஆன் எடுக்கிறது, இதுக்கா குர்ஆன்? குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டங்க. அது இன்னைக்கு வட்டினால மக்கள் மூழ்கி நிக்கிற மக்கள் வட்டி வட்டியினால இன்னைக்கு மக்கள் எத்தனையோ மக்கள் நன்று ஓட்டு நிக்கிறாங்க, சொந்த வீட்டை இழந்து
பத்து லட்சம் ரூபாய் பெருமான வீட்டை ஒரு லட்சம் ரூபாய் அவசரத்துக்கு கொண்டு அஞ்சு மிஷா வட்டி கொண்டு வைக்கிறான். மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி. காலங்கள் வேகமா போது, கணக்கு பார்க்கிறான். ஒரு சில வருஷத்துக்கு பிறகு நீ வட்டியே 12 லட்சம் தரணும், வீடு 10 லட்சம், இது எல்லாம் போக கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னும் 1 லட்சம் ரூபாய் நீ தரணுங்கிறான். சொந்த வீடு வைத்தவர்கள் இன்னைக்கு வீட்டை இழந்து நிக்கிறாங்க. வட்டிக்கு கடன் வாங்கியவர் இன்னைக்கு வட்டி கட்ட முடியாம மான திறந்து நிக்கிறாங்க. அசிங்க அசிங்கமா பேசுறாமல வட்டிக்கு விட்டவன், கெட்ட கெட்ட வார்த்தை தாங்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் அதனால் தற்கொலை பண்ணுது. இந்த வட்டியை இல்லாமல் ஆக்கின்றது குர்ஆன், வரதட்சணை இல்லாமல் ஆக்கின்றது குர்ஆன், மதுவை ஒழிக்கின்றது சாராயத்தினால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடம் போற பையன், காலேஜ் போறவன் வேன்ல போகும்போது படிச்சுட்டு படிக்க போறான், வரும்போது பீர் பாட்டோட வீட்டுக்கு திரும்புறான். படிக்கிற பசங்கள் இருந்து பெண் மானை முதற்கொண்டு பாட்டினா, எங்க முன்னெல்லாம் பாட்டினா என்னங்க, நல்ல அழகா பிரியாணி ஆக்கி சாப்பிடுறது, தேங்காய் சோறு ஆக்கி சாப்பிடுறது, நெய் சோறு ஆக்கி சாப்பிடுறது, சிக்கனை பொறிச்சுங்கிறது. இப்ப பாட்டினா என்ன தெரியுமா, என்ன அர்த்தம், பாட்டினா சரக்கு. சரக்கு சரக்கு இல்லாத பாட்டியா, அது என்னங்க பாட்டி, உப்பு செப்பு இல்லாத பாட்டிங்களா, சரக்கு இல்லாத பாட்டி, உப்பு செப்பு இல்லாத பாட்டியா, சரக்கு வச்சுட்டா உப்பு செப்பு உள்ள பாட்டியா. டே, உன் வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய ஒரு பொருளை தின்னுட்டு அதுக்கு பேரு பாட்டியாது. இந்த இந்த சரக்குன்னு சொன்னிய, இது உள்ள போயிட்டா உன் தாய் யாரு, தங்கச்சியாரு தெரியாதடா. என் கூட பிறந்த தங்கச்சிய ஒருத்தன் கெடுக்கிறாங்க தண்ணி அடிச்சுட்டு. கூட பிறந்த தங்கச்சிய, உண்மையில் நடந்த சம்பவம், கூட பிறந்த தங்கச்சி வீட்டில் இருக்கிறா, இவர் சரக்கு தண்ணி அடிச்சுட்டு போதில் இருக்கிறான். கூட பிறந்த தங்கச்சை கற்பழிக்கிறான், கூட பிறந்த தங்கச்சை கற்பழிக்கிறவன் தண்ணி அடிச்சு விட்டு மத்த பெண்களை எப்படி பார்ப்பான். இன்னைக்கு ஏராளமான பெண்களுடைய கற்பழிப்பு காரணமே இந்த மதுதானே. சிறு வயசு, 3 வயசு சிறுமியை கேட்கிறான், கெடுக்கான. உத்தரகாண்ட் நடந்த சம்பவம், 3 வயசு சிறுமி, 12 வயசு பையன், 3 வயசு சிறுமியா கெடுத்துக் கொள்றான். 3.5 வயசு சிறுமியிலிருந்து 80 வயசு வயதான பெண் முதல் கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு ஆண்கள் தவறான ஆண்களால் பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன காரணம், மது சாராயம், சாராயத்தை குடிச்சோடனே அவனுக்கு எதுவும் தெரியல, புத்தி மழுங்கடிக்கப்படுது. அந்த சாராயத்தை, மதுவை ஒழிக்கின்ற ஒரு பொக்கிஷமாக, ஒரு கேடயமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்திருக்கின்றான். இன்னமா யுரீது ஷைத்தான் யூக்கிய பயனுக்கும் அதாவது வல் பகலாக இல்ல கம்பரி வல் மைசிர். அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனில், மதுவினாலும் சூதாட்டத்தினாலும் உங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் பகமையும் நெருப்பையும் ஏற்படுத்துவான், நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டாமா, அதை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனில் சொல்றானே. இப்படி சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை தீமையும் காலில் போட்டு மிதிக்க சொல்கின்றது நம்ம அல்லாஹுடைய வேதமான, மனித குலத்துக்கு வழிகாட்டிய கொடுக்கப்பட்ட வேதம் இந்த குர்ஆன். அப்ப இந்த குர்ஆனை நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்திலும் கொண்டு போகணும். இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இஸ்லாமிய சமுதாயத்தை தாண்டி மற்ற சமுதாயத்திலும் இன்னைக்கு தீர்க்க முடியாத, விடை தெரியாத ஏராளமான பிரச்சனை. அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆன்ல. அப்ப இந்த குர்ஆனை நாம முதல்ல படிக்கலன்னா பிற மக்களுக்கு எப்படி படிக்க கொடுக்க முடியணுமா, முதல்ல நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் இல்ல. இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கை நெறியாக முதல்ல நம்ம படிக்கணுமே. அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை படிச்சு படிச்சு வாழ்க்கையில மாத்தணுமே. பழைய வண்ணாரப்பேட்டையில ஒரு இந்து சகோதரர் குர்ஆன் கேட்கிறார், குர்ஆனை கொடுக்கணும், அவர் தொழில் வந்து வட்டி. குர்ஆனை படிச்சுட்டு அடுத்த வாரம் அவர் சொல்றாரு, இதை படிச்ச பிறகு நான் வட்டி தொழில் நிப்பாட்டேன், இதை படிச்ச பிறகு வட்டி தொழில் நான் நிப்பாட்டி விட்டேன். ஒரே வாரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அடுத்தடுத்து படிக்க படிக்க அவர் இஸ்லாத்துக்கு வர மாட்டாரா? மனித சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை அகற்றக்கூடிய கேடயமாக இந்த குர்ஆன் வச்சுக்கு. நம்ம நாம இந்த குர்ஆன் எழுச்சினும் அதிகம் அதிகமாக படிச்சோம்னா மார்க்கத்தின் பெயரால் இந்த நேரான வழியை இருந்து மற்ற தவறான வழிக்கு போக முடியாது. ஏன்னா இந்த நேரான வழி என்பது இஸ்லாம்கிற நேரான வழி வந்து குர்ஆன்.
நம்ம குரான படிக்காம சும்மா மந்திர பக்கமா வச்சுக்கிட்டோம்னா மார்க்கத்தின் பேரா நினைச்சுவாங்க, அஜரத்துங்கிற பெயர்ல, இமாம்ங்கிற பெயர்ல, முன்னோருங்கிற பெயர்ல, பாரம்பரியங்கிற பெயர்ல, ஊர் ஜமாத்துங்கிற பெயர்ல, எல்லாரும் ஆளு காலிச்சுவாங்க. தன் மார்க்கத்தை வந்து வளர்ச்சி 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 அவர்கள் தப்பு தப்பா சொல்லி மார்க்கிற பெயரில் நரகத்துக்கு அழைத்து செல்வார்கள். நீ அப்படித்தானுங்க ஒரு மார்க்க மசாயில் கேட்டா சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்கா, குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியுமா? அப்படி கேட்டா பதில் வருமா? அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றானா தகூல் லிமா தஸிஃபும் அல்சினத்துக்கு முன் கலிப ஹாதா ஹலாலும் வஹாதா ஹராமும், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நீங்கள் இட்டு கட்டி நீங்களாக வாய்க்கு வந்தபடி இது கூடும் இது கூடாது சொல்லாதீங்க. இந்த மார்க்கத்தில் எவர் ஒருவர் இட்டு கட்டுகின்றாரோ நாளை மறுமையில் அவர் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறை பேசுகின்றார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்ற நேரான பாதையில, இந்த பாதை நேரான வழி, நாம் எடுத்து படிக்கின்ற வேதமாக குர்ஆன் என்ற வடிவத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க, அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா, அதை வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா, இந்த நேரான வழியை விட்டு வேற வேற தவறான வழிக்கு நரக வழிக்கு யாரும் நம்மளை அழைக்க முடியாது. இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படித்தான் இருக்கு. இஸ்லாம் என்ற நேர் வழி அல்லாஹ்வுல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா குர்ஆன் மூலமாகவும், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தந்திருக்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று ஆளை பார்க்கிறாங்க. ஆளை பார்க்காதீங்க, அப்படித்தானே ஆள் தோற்றம் தான் பாக்குறாங்க. பெரிய ஜிப்பா போட்டிருக்காருப்பா, பெரிய தலப்பா கட்டிருக்கிறாரு, நல்ல வெள்ள வெள்ளேன்னு ஜிப்பா போட்டு வெள்ள கையில் கொடுத்து பெரிய தலப்பா போட்டா அது மார்க்கத்தின் அளவுகளா, மார்க்கத்தின் ஆதாரமா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம என்ன சொல்றோம்? அவர் சொல்லட்டுங்க, அவர் சொல்ற வார்த்தை மார்க்கம் சொல்லுகின்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா அப்படிங்கற சிந்தித்து பாருங்கள். ஏன்னா மறுமைக்காக நம்ம வணக்கம் செய்கின்றோம், மக்களுடைய பார்வைக்கு செய்யல, மக்களுடைய பார்வைக்கு செய்யறோம், மக்களுடைய பாராட்டுக்கு செய்யறோம். நான் முஸ்லீம் என்று மத்தவங்க சொல்லணும்னு செய்யறா பிரச்சனை இல்லை, போங்க, எப்படி போலாம். நம்ம செய்கின்ற வணக்கம் மறுமை என்ற சொர்க்கத்துக்கு. நீங்கள் தொழுகின்ற ரெண்டு ரக்கத் மறுமையில் அல்லாஹிடத்தில் அற்புதமான நன்மைகளை வாங்கி தரக்கூடியது. நபிகள் நாயகம் சுபு கூடிய முன் சுன்னத் ரெண்டு ரக்கத் கைரும் மின துன்யா மா ஃபீஹா. ரக்அத்துல் ஃபஜ்ர் அழகா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ரெண்டு இருக்குதே, அந்த ரெண்டு ரக்அத் கைரும் மின துன்யா மா ஃபீஹா, இந்த வானம் இந்த பூமியை விட சிறந்தது. ரெண்டு ரக்காத்துக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கின்ற கூலி இருக்கு சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்த உலகத்துடைய ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் வச்சாலும், அல்லாஹ் இந்த ரெண்டு ரக்காத்து கொடுக்கின்ற கூலியை ஒரு பக்கம் வைத்தாலும், இந்த கூலிக்கு இந்த உலகம் பக்கத்துல வராது. ஒண்ணுமே அற்பம் தூசுங்கிற அல்லாஹ் இந்த ரெண்டு ரக்காத்து கொடுத்த கூலி இருக்குதே, இது இந்த வானம் பூமியை விட சிறந்ததுப்பா. அந்த ரெண்டு ரக்காத்து எப்படி இருக்கணுங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னை எப்படி தொழுக பார்த்தீர்களோ அப்படி தொழுக தொழுகு, என்னை எப்படி தொழுக பார்த்தீங்களோ அப்படி தொழுகல். நான் தொழுத மாதிரி தொழுகல, நான் நெஞ்சில கட்டின மாதிரி கட்டல, நான் கையை உயர்த்தின மாதிரி உயர்த்தல, நான் கையை ஆட்டின மாதிரி விரல ஆட்டின மாதிரி ஆட்டல. மன் அமில அமலன் ஃபலைஸ லஹு அம்ருனா ஃபஹுவ ரத்துன். வணக்கம் என்ற பெயரில் நான் சொல்லித்தர ஒரு காரியத்தை புதுசாக நீங்கள் செய்தால், அத்தகையாத்தில் நான் விரலை ஆட்டியிருக்க நீங்கள் நீட்டிக்கொண்டு நிறுத்தினால், நெஞ்சில் நான் கையை கட்டியிருக்க நீங்கள் தொப்புள் கீழ் கையை கட்டினால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய தொழுக, நீங்கள் தொழுகின்ற தொழுகை நான் தொழுத மாதிரி இருக்கணும், நான் உட்கார்ந்த மாதிரி இருக்கணும், நான் நின்ற மாதிரி இருக்கணும், நான் சலாம் கொடுத்த மாதிரி இருக்கணும். இதற்கு மாற்றமா எவன் செய்யறானோ அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும், தூக்கி எறியப்படும். கூலி வானம் பூமியை விட பெருசு, சிவகுடைய முன்சுமத்து ரெண்டு ரக்காத்தோட கூலி. அந்த ரெண்டு ரக்காத்து, அந்த ரெண்டு ரக்காத்துக்கு நீங்க தொழுகின்ற நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, அதுக்கு முன் மாதிரி ரோல் மாடல் நபிகள் நாயகம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதை நம்ம விலகிட்டவங்களை இதுதான் நேரான வழி, சொருக்கத்துக்கு செல்கின்ற நேரான வழி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழி அல்லாஹ்வுடைய குர்ஆன்.
இது இல்லாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ஆளை பார்த்து, ஆளுடைய அழகை பார்த்து, ஆளுடைய தோற்றத்தை பார்த்து, பேசுகின்ற வசீகரத்தை பார்த்து, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்தள்ளி விட்டு அவர் சொன்னா கரெக்டாகத்தான் இருக்கும், இவங்க சொன்னா கரெக்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு போனோம்னா மறுமையிலே நஷ்டத்தை தவிர வேற எதுவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சாணகுத்தால இந்த உலகத்துல வாழும் பொழுது சொர்க்கத்தை பொறுக்கக்கூடாது நேரான வழியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையாக தந்திருக்கிறான், குர்ஆன் ஹதீஸாக தந்திருக்கிறான். இதை பின்பற்றி, இதை சரியாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சாணகுத்தால உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.